ஸ்டார்ட் வித் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் முருகன் சார். என்னென்னா எப்போவுமே ஒரு படம் வரும்போது இந்த படம் நல்லா போகணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எனக்கு எனக்காக நல்லா போகணும்னு நம்ம வேண்டிப்பேன். ஆனால் பாஸ்கர் ராஸ்கல் வந்து முருகன் சாருக்காக இந்த படம் சூப்பர் சக்ஸஸாக போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னென்னா அந்த அளவுக்கு ஹி இஸ் ஸோ பேஷனேட். ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, ஹீ வாஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட், டைரக்டர் டிபார்ட்மெண்ட், ஆக்டிங் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கேமரா. நான் வந்து டப்பிங் கூட பண்ணும்போது ஒரு சீன் மிஸ் ஆகுது, அது சீன் ரீஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் தான் வந்துட்டு எங்கிட்ட சீனை பற்றி எல்லாம் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு பேஷனேட்டாக 100% ஹீ இஸ் கிவன் ஃபார் திஸ் ஃபிலிம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வில் டெஃபினட்டாக உங்களுக்காக பிளாக் பஸ்டர் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். அண்ட் சிதிக் சார், அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் இன்ஹாரி நகர் வரும்போது நான் பிறக்கலை, ஆனால் அந்த படம் காலேஜில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த படத்துலேருந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கும், ரொம்ப ஹியூமரான அந்த டைலாக்ஸ் சொல்லி தான் நாங்கள் எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டி அண்ட் என்ன சொல்கிறது, இப்போ கூட இந்த படம் பார்த்தா கூட சார் வந்து சாரோட படம் பார்த்தா சாரோட ஏஜ் கம்மியாகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாக பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய 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 ஆனர் சார், உங்கள் படத்தில் நடிக்க முடிச்சது. என்னோடய ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் மை டார்லிங் கோஸ்டார் அரவிந்த் சார், அரவிந்த் சுவாமி. நான் அவர் வந்து அரவிந்த் சார் நல்லா கூப்பிட மாட்டேன், நான் வந்து ஸ்வாம் தான் கூப்பிடும். இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவர் வந்து இதில் வந்து நிறையா சக்ஸஸ் இவருக்கு வரணும், இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணோம், அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வத்தை எல்லா ப்ராஜெக்ட்லேயும் காட்டுவார். அது ஒரு ட்ரூ லவர் ஆஃப் சினிமா. ஸோ நிறைய பேர் பெரியவங்கெல்லாம் பேசினாங்க, சொன்னாங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து இது மாதிரி அட்வான்ஸ் வாங்கலை, இது வாங்கலைன்னு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அது என் கடமை, எனக்கு அதான் நியாயமாக தோன்றுறது. எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபண்டிங் நடக்குது, அண்ட் அதுலேயும் தப்பு இல்லை, பட் சொல்கிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வாங்குறாங்கன்றது தெரியும். ஸோ நம்ம எல்லாருக்கும் பே பண்ணாமல் படம் ரிலீஸ் ஆக முடியாதுன்றதும் தெரியும். ஸோ எதுக்கு நான் முன்கூடியே இவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டோ இல்லை பேமெண்ட் ஷெட்யூல் கேட்டுட்டோ எதுக்கு நம்ம பண்ணணும்? இதை மற்றவங்களாம் அதான் பண்ணணுன்றது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, பட் நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தான் வந்து சென்சிபிளாக தோன்றுறது. அண்டு நான் முருகன் சாருக்கு மட்டும் இது பண்ணல, இந்த வருஷம் நான் 4 படம் பண்ணியிருக்கேன், 4 படமும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணணுன்றது, இது மாதிரி தான் நான் பண்ணுவேன்றது நிச்சயம், மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல முடியாது. அண்ட் ஸோ முருகன் சார் எல்லாம் சொன்னாங்க சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாங்க, பட் ஆக்சுவலாக அவர் நான் நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன், சாப்பாடை தேடியே சில டூர்ஸ் எல்லாம் போவேன், அண்ட் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி சமைச்சு நான் சாப்பிட்டு ரொம்ப ரேர் அது, அது மாதிரி அவ்வளோ அருமையாக சமைச்சிருக்காரு. ஸோ எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு லஞ்ச் கொடுத்தாரு, அவரே சமைச்சு. நான் நினச்சேன் ஏதோ சரி நானும் சொல்லுவேன், நானும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன், அது மாதிரி ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை, அவரோட அவர் அதில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ரிசர்ச். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பேச மாட்டார் சிரிப்பேன்னு. ஏன்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குது, ஒன்று எனக்கு தமிழ் நல்லா தெரியாது, 2 அவர் எங்கே பேச விடுறாரு. அவர்கிட்ட போனால் அவர் பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம ஏதாவது சொல்லணும்னு கூட நினச்சா கூட சொல்ல முடியாது, பேசிக்கிட்டே இருப்பார். அதனால நான் பேசுகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படம் ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க அவர் ப்ரொடியூசரு, அதெல்லாம் நடக்கலை, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் முருகன் சார் வந்தார் படம் பண்ணணுன்ட்டு, ராஜன் சார் அவங்க எல்லோரும் சேர்ந்து இது பண்ணணும்னு சொல்லும்போது நான் விசாரித்தவரை பற்றி, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்கு பண்ணாதீங்க, படம் பண்ணாதீங்க, ஏன்னா அவர் எடுத்த படம் எல்லாம் ஃப்ளோப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் பண்ணாதீங்க பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு. நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்தேன், ஆனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நான் வந்து ஏதாவது எஸ்கியூஸ் பண் சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு தான் வந்தேன். பேச விட்டாரா? பேசவே விடல. ஆனால் அவர் கூட பேசும்போது அவரோட உள்ளில் இருக்கிற அந்த பேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு நல்ல சினிமா அவருக்குள்ளே இருக்குது. கடைசியில் நான் சொன்னேன் சார் நம்ம பண்ணுவோம்,
நம்ம ஒன்றா பண்ணுவோம். நான் என்ன கேட்டாலும் நோன்னு அவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. இதுக்கு யார் சார் நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யார் சார்னு கேட்டார். நான் ஒரே ஒரு பார்த்து சொன்னேன், அரவிந்த் சாமி சார் கிடச்சா நல்லாயிருக்கும்ட்டு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் போய் கேட்டார், இம்மிடியட்டாக அவர் படம் பார்த்தார். ஓகே நான் பண்ணுறேன், என் படம் எல்லாம் பார்த்துருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் அவர் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் நானும் அவரும் கூட போய் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் யார் ஹீரோயின்னு கேட்டால், நம்ம அமலா போலாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொன்னேன். ரெமுனரேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். அவர் என்ன போய் பேசினார்னு தெரியலை. கடைசியில் அவர் வந்து ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை, இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின். அதில் ஒன்று குழந்தை, ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒன்று அரவிந்த் சாமி சார், ஒன்று அமலா பால். இந்த குழந்தைங்க யாருன்னு கேட்கும்போது தான் நான் அந்த திரைப்படம் பார்த்தேன். நாம் சொல்கிற தமிழில் தப்பு இருக்கும், மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மூணு சாங்ஸ் இருக்கு. இந்த மூணு சாங்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்ததில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நான், ராகவ், அருண் சுவாமி அங்கிள் அண்ட் அமலா பால் ஆண்டி, நாங்கள் எல்லாம் நல்லா விளாண்டோம். அண்ட் அஃப்தாப் அங்கிள். இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகவன். அரவிந்த் சுவாமி அங்கிள், அம்மனப்பால் ஆண்டி ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருந்தீங்க.